ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் என்ன, லவ் லெட்டர்ங்கிற ஜாப்பனீஸ் லவ் பிலிம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இதனால வரைக்கும் நீங்க பார்த்த லவ் பிலிம்ல இருந்து கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இனிமே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் லவ் பண்ற பையன் இறந்து போய் இன்னையோட 2 வருஷம் ஆச்சு. அதனால அந்த பையனோட சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் அந்த பையனுக்காக மெமோரியல் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பையனோட இறப்புல இருந்து மித்த எல்லாரும் மீண்டு வந்தாலும் நம்ம ஹீரோயினால அந்த பையனை இன்னுமே மறக்க முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ப காட்டுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல எல்லாருமே வந்துட்டாங்க, அகிபாரா மட்டும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அவ இன்னுமே ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றா அப்படின்னு சொல்ல, ஏன் அந்த பையன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருப்பானா, இந்த அகிபான்ங்கிற பையனும் நம்ம ஹீரோயினோட லவ்வரும் தான் ஒன்னா சேர்ந்து மலையேறி இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி மலையேறிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட லவ்வர் அங்கேயே செத்து போயிருப்பான். நம்மளால நம்ம ஃப்ரெண்ட காப்பாத்த முடியல, அந்த பையனும் கொஞ்சம் கில்ட் இருந்திருக்கும். இப்ப நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சோகமா அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினோட மாமாக்காரன், அதாவது அவங்க லவ்வரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, உங்க அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவளை மட்டும் கொண்டு போய் வீட்டுல விட்டுறியா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே அவங்க அத்தைக்காரிய கொண்டு போய் அவங்க வீட்டுல விடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க அத்தைக்காரியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அத்தைக்காரி என்ன சொல்றானா, இனிமே நீ எங்களை பாக்குறதுக்கு இந்த வீட்டுக்கு வராத, நீ இந்த வீட்டுக்கு வந்தாலே என்னோட பையன் ஞாபகம் தான் வருது, தயவு செஞ்சு எங்க வீட்டு பக்கம் வராது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே அவங்க லவ்வரோட ரூம்ல போய் சுத்தி பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அத்தை என்ன சொல்றாங்கன்னா, இந்த போட்டோ ஆல்பம் என் பையன் இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூல்ல எடுத்தது, இது நீ பாத்துருக்க மாட்ட, இத பாரு அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த ஸ்கூல் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிற ஊர்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நம்ம ஹீரோயினுமே அவங்க அத்தைக்காரிய பார்த்து, நீங்க ஒத்தாரூர்ல இருந்தீங்களா அப்படின்னு கேட்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க அங்கதான் இருந்தோம், நாங்க இருந்த வீட்டுக்கு மேல ஹைவே வருதுன்னு சொன்னாங்க, அதனால அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்து செட்டில் ஆயிட்டு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சோகமா அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது, ஸ்கூல்ல படிச்ச எல்லா பசங்களோட அட்ரஸ் இருக்கு, நம்ம ஹீரோயின் இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த பையனோட பழைய வீட்டு அட்ரஸ் நம்ம ஹீரோயின் எழுதி வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த அட்ரஸுக்குமே ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா புஜி இட்ஸ்கின்னு இன்னொரு பொண்ணை காட்டுறோம். அந்த படத்துல நம்ம ஹீரோயின் டபுள் ஆக்ட், நம்ம ஹீரோயின் எழுதின லெட்டர் எப்படியோ புஜிங்கிற அந்த பொண்ணுக்கு வந்து சேருது. ஹீரோயினோட லவ்வர் பேருமே புஜி இட்ஸ்கி, இந்த பொண்ணு பெருமே புஜி இட்ஸ்கி தான். இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உள்ள போய் அந்த லெட்டரை பிரிச்சு பார்த்தா இவளுக்கு ஒரு மண்ணும் புரியல, யார் இந்த ஹீரோ கோனோ, சம்பந்தமே இல்லாம நமக்கு எதுக்கு லெட்டர் எழுதியிருக்கான்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல, யாரா இருக்குன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாட்ட கேட்டா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உன் ஃப்ரெண்டா தான் இருக்கும், உன் ஃப்ரெண்டுக்கு கூட கல்யாணம் ஆச்சுல, கல்யாணம் ஆனதுனால அவ செகண்ட் நேம் சேஞ்ச் ஆயிருக்கலாம், அந்த புஜிங்கிற பொண்ணுக்கு இல்ல இல்ல அவ பேர் அது கிடையாது, இது யாரா இருக்குன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் எழுதின லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவ லெட்டர் எழுதி இருப்பா. இப்ப அவ ஆர்வம் தாங்காம அந்த லெட்டருக்குமே ரிப்ளை அனுப்புறா. புஜிங்கிற பொண்ணு என்ன பண்றானா, நான் நல்லா இருக்கேன், ஆனா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நம்ம ஹீரோயினுக்கு லெட்டர் எழுதுறா. இந்த லெட்டருக்கு ரிப்ளை வந்தோடனே நம்ம ஹீரோயினுக்குமே ஒன்னும் புரியல, அவ்வளவு சந்தோஷமா புஜிங்கிற அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு போட்டிருந்தால அவளுக்காக மருந்து அனுப்புறா. இங்க ஒரு பர்சனை காட்டுறோம்ல, இவன் பேரு தான் அகிபாரா. நம்ம ஹீரோயினுமே அவனை பார்க்க அங்க போக அவனுமே நம்ம ஹீரோயின பார்த்து, உன் மூஞ்சில இன்னைக்கு என்ன பல்பு ரொம்ப பிரகாசமா எரியது, என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் மெமோரியல் முடிஞ்சு எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன், அவர் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்த பத்தியும் அவரோட பழைய ஸ்கூல் ஆல்பத்தையும் அவங்க அம்மா எனக்கு காட்டினாங்க, அந்த ஆல்பத்துக்கு பின்னாடி அவரோட பழைய அட்ரஸ் எழுதி இருந்துச்சு, அந்த அட்ரஸ்க்கு நான் ஒரு லெட்டர் அனுப்பி இருந்தேன், ஆனா அந்த அட்ரஸ்ல இப்போ யாருமே இல்ல, அங்க ஒரு ஹைவே தான் இருக்கு, அப்படி நம்ம அவர் பேருக்கு லெட்டர் எழுதி அனுப்பினோம்னா ரிப்ளை வருமா அப்படின்னு கேட்க, அந்த பையனுமே உனக்கு என்ன லூசா, அப்படி எல்லாம் உனக்கு ஒரு ரிப்ளையும் வராது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே ஆனா வந்துச்சுன்னு அந்த லெட்டர் எடுத்து காட்டுறா. இத பார்த்தது அந்த பையனுக்குமே ஒரே ஷாக், எப்பறா லெட்டர் வந்திருக்குன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பையனுமே நம்ம ஹீரோயினை பார்த்து, இன்னுமே அவனை மறக்கல கரெக்டா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதி நிக்கிறா. ஆனா அந்த பையன் என்ன சொல்றானா, நேத்து நைட் அவனோட கலருக்கு நான் போனேன், அங்க போய் உன்னை கல்யாணம் பண்றதுக்காக அவன் கிட்ட பர்மிஷன் கேட்டேன், நான் உன லவ் பண்றேன்னு நம்ம ஹீரோயின அப்படியே கிஸ் பண்ணிடுறான்.
பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறா. இவங்க இந்த மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத இந்த அகிபாரான் பையனோட இடத்துல வேலை பாக்குற ஒரு பொண்ணு பாத்துருவா. இப்ப நம்ம ஹீரோயினுமே மறுபடியும் புஜின்கிற பொண்ணுக்கு லெட்டர் எழுதுறா. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, நான் எங்க வீட்டுக்கு போற வழியில நிறைய பூக்கள் பூத்து குலுங்குச்சு, அத பாக்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு புஜின்கிற பொண்ணுக்கு லெட்டர் எழுதியிருப்பா. இத அந்த புஜின்கிற பொண்ணு படிச்சு பாத்துட்டு அவ ஃப்ரெண்ட் கிட்டயும் சொல்ல, உனக்கு லெட்டர் எழுதுறவ யாருன்னே தெரியல, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசுறது நல்லது இல்ல, அவ யாருன்னு கேளு அப்படின்னு சொல்ல நம்ம புஜியுமே நம்ம ஹீரோயினுக்கு லெட்டர் எழுதுறா. இப்ப நம்ம ஹீரோயினும் அகிபாராவும் அந்த லெட்டர் பிரிச்சு படிக்க, அந்த லெட்டர்ல அப்படி என்ன போட்டிருக்குன்னா, நீங்க யாருன்னு மரியாதையா சொல்லுங்க அப்படின்னு போட்டிருக்க. நம்ம ஹீரோயினும் அகிபாராவுக்குமே ஒன்னும் புரியல. அகிபாராவுமே நீ சொன்ன அட்ரஸ்ல இப்ப ரோடு தானே இருக்குன்னு சொன்ன, எப்படி அந்த லெட்டர் கரெக்டா டெலிவரி ஆகுது, எப்படி உனக்கு ரிப்ளை வருதுன்னு இந்த அகிபாராவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இப்ப என்ன சொல்றானா, ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம், இப்ப நம்ம புஜி இருந்த வீட்டுல ஹைவே வந்திருக்கு நீ சொல்ற, ஆனா நம்ம புஜி அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஹைவே எதுவும் வராம அந்த வீடு அப்படி அங்கேயே இருந்திருக்கு, அந்த வீட்டுக்கு புதுசா ஒரு டெனன்ட் வந்திருக்காங்க, அந்த அட்ரஸுக்கு தான் நீ எழுதின லெட்டர் போயிருக்கு. ஆனா அப்படி பார்த்தாலுமே அந்த பர்சனோட நேம் புஜியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இத நம்புற மாதிரியே தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோயின் அவங்க காதலன் கிட்ட இருந்துதான் இவங்களுக்கு இப்படி லெட்டர் வரதா நம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி லெட்டர் வந்தா நான் சந்தோஷப்படுவேன், இந்த லெட்டருக்கு நான் ரிப்ளை அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்ல அகிபாரா என்ன சொல்ற, இல்ல அந்த மாதிரி அனுப்ப கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயினை தடுத்துறான். ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட இப்படி சொல்லிட்டு அந்த அகிபார் என்ன பண்ணிருப்பானா, புஜிக்கு ஒரு லெட்டர் எழுதி இருப்பான், நீங்க தான் உண்மையான புஜி இட்ஸ்கினா, உங்களோட போட்டோவையோ ஏதோ ஆதாரத்தையோ எனக்கு எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்ல இந்த லெட்டரை நம்ம புஜியும் அவங்க ஃப்ரெண்டும் படிக்கிறாங்க. இத பார்த்த புஜியுமே கடுப்பாயிரா, யார் இவ, இவளுக்கு போய் நான் எதுக்கு ஏன் ப்ரூஃப் அனுப்பணும், நானும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவ ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, நீ இப்ப மட்டும் இதை அனுப்பலினா நீ பேக்கு நினைச்சிருவாங்க, நீ அனுப்ப அப்படின்னு சொல்ல அதனால நம்ம புஜி இப்ப என்ன பண்ணுவானா, அவளோட டிரைவிங் லைசன்ஸ நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பி வைக்கிறா. நம்ம அகிபாரா அந்த லெட்டர் எல்லாம் அவரே எனக்கு எழுதுற மாதிரி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன், ஆனா இப்ப நீ பார்த்த வேலையினால எனக்கு லெட்டர் எழுதாதீங்கன்னு போட்டிருக்கா பாரு அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம அகிபாராவுமே ஹீரோயின பார்த்து, நீ நான் புஜி எப்பவுமே இந்த இடத்துல உட்கார்ந்தான் பேசிக்கிட்டு இருப்போம், எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும் போது எனக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருச்சு, உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கும் போதுதான் புஜி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான், அவன் இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுகிட்டயும் பேசினா பார்த்ததே கிடையாது, உன்கிட்டதான் அவன் ஃபர்ஸ்ட் வாட்டியா ப்ரப்போஸ் பண்ணான், இப்ப அவன் இல்ல உன்னோட வாழ்க்கைய நீ வாழ்ந்துதான் ஆகணும், உனக்கு லெட்டர் எழுதுற அந்த பர்சன் கண்டிப்பா புஜி கிடையாது, இதனா ப்ரூவ் பண்றதுக்காச்சு நீ ஒத்தாரு என் கூட வா அப்படின்னு சொல்ல இவங்க கிளம்பி இப்போ அந்த இடத்துக்கு போறாங்க. நம்ம அகிபாரா ஏற்கனவே சொல்லிருப்பான்ல, எனக்கு அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் கூட கடை வச்சிருப்பான்னு சொல்லிருப்பான்ல, இப்ப அந்த இடத்துக்கு போனா அங்க இருக்கிற ரெண்டு பேத்துக்கு நம்ம ஹீரோயினோட லவர ஏற்கனவே தெரியும். அதுல ஒரு பையன் சொல்றான்னா, ஸ்கீ தானே அவனே, எனக்கு சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரியும், அவன் வீடு கூட எங்க இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும், வாங்க உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல இப்ப இங்க இருந்து கட் பண்ணா ஒரு பர்சன் நம்ம புஜி வீட்டை பார்த்து பயங்கரமா ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட் புரோக்கரு, நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி இந்த வீட்டுல இருந்து காலி பண்ணி ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறதா பிளான் பண்ணிருப்பாங்க, ஆனா அந்த வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோயினோட தாத்தாக்கு இது சுத்தமா பிடிக்காது. இப்ப நம்ம புஜிய காட்டுறாங்க, நம்ம புஜி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவளுக்கு இன்னுமே சளி சரியாகல, புஜி வந்துட்டு ஒரு லைப்ரரியில வேலை பாத்துக்கிட்டு இருப்பா, அவங்க அம்மாவுமே வேலைக்கு போலயா அப்படின்னு கேட்க, இல்ல வேலைக்கு போல என்னால உடம்பு சுத்தமா முடியல அப்படின்னு சொல்லும் போது புஜியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உடம்புக்கு முடியலன்னா டாக்டர் கிட்ட போ, இந்த மாத்திரை மருந்தெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம புஜி அவங்க அம்மா அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட் புரோக்கர் மூணு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட் புரோக்கருமே நம்ம புஜிய பார்த்து, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போ, இந்த மாதிரி நீ இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய் விட்டுரும், என் ஃப்ரெண்டு கூட இப்படிதான் சளி அவனுக்கு மூணு மாசமா இருந்துச்சு, அவன் நார்மலா சளி மாத்திரை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தான், கடைசியில அவனுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு அவனுக்கு நிமோனியா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல நம்ம புஜியுமே
அப்ப அவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு கேட்க, இந்த அபார்ட்மெண்ட் புரோக்கருமே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நிமோனியா வந்தலாம் யாரும் சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, விஜய் என்ன சொல்றானா, எங்க அப்பா அப்படிதான் செத்தாரு அப்படின்னு சொல்ல, இப்போ கார் ஒரு இடத்துல நிக்குது, நம்ம விஜயுமே இந்த இடத்துல எதுக்கு வண்டி நிறுத்தினீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட அம்மா மரியாதையா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், விஜய் அங்கேயே இறக்கி விட்டு வந்துடுறாங்க. இப்ப நாம அகிபாரோட ஃப்ரெண்டுமே விஜயோட பழைய வீடு இருந்த இடத்த போய் காட்டுறாரு. பார்த்தா அந்த இடத்துல ரோடு தான் இருக்கு. நம்ம ஹீரோயினுக்குமே ஒன்னும் புரியல. நம்ம ஹீரோயின் ஒரு அட்ரஸுக்கு லெட்டர் எழுதி இருப்பாங்கல்ல, அந்த அட்ரஸும் இந்த ஹைவே அட்ரஸும் வேற வேறையா இருக்கு. இப்ப அதனால நம்ம ஹீரோயின் அந்த அட்ரஸுக்கு போய் பாக்குறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய விஷுவல்ஸ் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது இந்த ஹாஸ்பிட்டல தான் அட்மிட் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்க அப்பாவை ஸ்ட்ரக்சர்ல தள்ளிட்டு போற மாதிரி அவங்க கண்ணுக்கு சில விஷுவல்ஸ் தெரியுது. ஹீரோயின் அந்த அட்ரஸுக்கு போய் பாக்குறாங்க. நம்ம அகிபார் என்ன பண்றானா, அந்த வீட்டோட கதவை தட்டுறான். பார்த்தா நம்ம விஜயோட தாத்தா வராரு. அகிபாராவுமே இங்க புஜி இச்சுக்கி இருக்காங்களா அப்படின்னு கேட்க, அவங்க தாத்தாவுமே ஆமா இது அவ வீடுதான், ஆனா அவ கொஞ்சம் வெளியே போயிருக்காளே, ஒண்ணு பண்ணுங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்ல, அகிபாராவுமே இல்ல இல்ல நாங்க வெளியே வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோயின் இத்தனாலா அவங்க லெட்டருக்கு ரிப்ளை பண்றது அவங்க காதலனோட ஆவியா இருக்கும்னு தான் இத்தனை நாள நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ அது ஒரு பொண்ணுன்னு இவங்களுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, புஜியோட வீட்டுக்கு முன்னாடியே ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, இத்தனால உங்களுக்கு லெட்டர் அனுப்புனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன், எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது நான் தேர்ட் பர்சனும் நீங்களும் வேற வேறனே, உங்களோட பேரு புஜிச்கி தான், என்னோட பியான்சி நேமும் புஜிச்கி தான், ஆனா நான் தேடுறது ஒரு பையன், அது நீங்க கிடையாது, என் பியான்சி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம ஹீரோயின் அடிச்சிடறாங்க. இப்போ போஸ்ட் பாக்ஸ்லயுமே அந்த லெட்டரை போட்டுட்டு அகிபாராவை பார்த்து, நம்ம இனி இங்க இருக்க வேணாம், நம்ம இங்க இருந்து போயிடலான்னு அவனை அங்கிருந்து கூப்பிட்டு வர, அகிபாராவுமே இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை பார்க்க தானே வந்தோம், அவளை பார்க்காம போனா எப்படி அப்படின்னு கேட்க, ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. இப்ப இவங்க இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு டாக்ஸி வருது. அகிபாராவுமே அதை நிறுத்த ட்ரை பண்றான், ஆனா அந்த வண்டி நிக்கல. ஆனா அந்த வண்டிக்குள்ளதான் நம்ம புஜி இருப்பாங்க. இப்ப அந்த டாக்ஸியுமே புஜி அவங்க வீட்டுல விட்டுட்டு அப்படியே வந்துருது. இப்ப நம்ம புஜியுமே அவங்களுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்குமான்னு போஸ்ட் பாக்ஸ ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, அவங்க வீட்டு முன்னாடிதான் இந்த லெட்டர் எழுதுன அப்படின்னு அதுல போட புஜி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அந்த லெட்டர்ல பேலன்ஸ் என்ன எழுதி இருக்குன்னா, என் பியான்சி நேம்ல இருக்கிற ஒரு பொண்ணை பாக்கதான் இங்க வந்தேன், ஆனா என்னமோ தெரியல, ஆனா அவங்களை பாக்காம போறதுதான் நல்லதுன்னு எனக்கு இப்ப தோணுது அப்படி அந்த லெட்டர்ல போட்டிருக்கோம். இப்ப நம்ம புஜியும் அகிபாராவும் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது பார்த்த அதே டாக்ஸி அந்த வழியா வர, இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த டாக்ஸில ஏறிடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததும் அந்த டாக்ஸிக்காரன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். நம்ம ஹீரோயினை பார்த்துமே இப்பதான் அந்த ஊர்ல ஒரு பொண்ணை கொண்டு போய் டிரா பண்ணிட்டு வந்தேன், அந்த பொண்ணு நீங்களும் பாக்க ஏறத்தால ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம புஜி இந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக ரிப்ளை லெட்டர் போடுறா. அதுல அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா, லாஸ்ட் லெட்டர்ல உங்களை திட்டுற மாதிரி எழுதுனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு தெரியாம போய் அந்த ஆல்பத்தை எடுத்து திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அத்தைய பார்த்துமே உங்க பையன் பேர்லயே அவர் படிச்ச பழைய ஸ்கூல்ல ஏதோ ஒரு பொண்ணு இருந்துச்சா அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட அத்தையுமே எனக்கு தெரிஞ்ச யாரும் அப்படி இல்ல அப்படின்னு சொல்ல, அந்த ஸ்கூல் ஆல்பத்தை எடுத்து இந்த பொண்ணு பார்க்க என்ன மாதிரி இருக்காளா அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட அத்தையுமே ஆமா அந்த பொண்ணு பார்க்க லைட்டா ஒன்ன மாதிரிதான் இருக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே அவங்க அத்தைய பார்த்து உங்க பையன் என்ன சொன்னாரு தெரியுமா, என்ன ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்த உடனேயே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாமா, ஆனா அவர் சொன்ன அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது, உங்க பையன் இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூல்லயே என்ன மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்காரு, இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ண மறக்காம கஷ்டப்பட்டு இருக்காரு, நான் பாக்க அந்த பொண்ணு மாதிரியே இருக்கிறதுனால என்ன லவ் பண்ணிருக்காரு, சொல்ல போனா உங்க பையன் ஏமாத்திட்டாங்கன்னு நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயின் புஜிக்கு மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, உங்க அட்ரஸ ஸ்கூலோட போட்டோ ஆல்பத்துல இருந்து எடுத்தேன், உங்களுக்கு என் பியான்சிய பத்தி ஏதாவது தெரிஞ்சா லெட்டர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களுமே ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. புஜி என்ன
சொல்றாங்கன்னா உங்களோட பியான்சிய பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், எங்க ரெண்டு பேத்துக்கும் சுத்தமாகாது. இப்ப அப்படியே அவங்க லெட்டர் எழுத ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் நாள் டீச்சருமே வழக்கம் போல எல்லாத்தோட பேரையும் வச்சு அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ புஜி இச்கின்னு ஒரு பேரை கூப்பிட நம்ம ஹீரோயினோட லவ்வரும் நம்ம புஜி எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம புஜி இச்கியும் ஹீரோயினோட லவ்வரும் லவ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே பேரா இருக்கிறதுனால அந்த ஸ்கூலே இவங்களை லவ்வர்ஸா தான் பார்த்தாங்க. ஜப்பான் ஸ்கூல்ல எல்லாம் அவங்க கிளாஸ் ரூம் அவங்களேதான் கிளீன் பண்ணிக்கணும். நம்ம புஜியோட ரோல் நம்பரும் நம்ம ஹீரோயினோட லவ்வரோட ரோல் நம்பரும் அடுத்தடுத்து வர்றதுனால அவங்க ரெண்டு பேரும் தான் கிளாஸ் ரூம் சுத்தம் பண்ணணும். ஒரு நாள் இந்த மாதிரி புஜி கிளாஸ் ரூம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது போர்டுல கூட புஜி இட்ஸ்கி லவ் புஜி இட்ஸ்கி அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம புஜியுமே ரொம்ப யதார்த்தமா அந்த பையனை பார்த்து நாளைக்கு யாரு கிளாஸ் கிளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்க இவங்க பேசுறத நாலஞ்சு பொடி பசங்க பாத்துறாங்க. அவங்களுமே நம்ம புஜிய பார்த்து ஓ காதல் புறாக்கள் பேசுறீங்களா பேசுங்க பேசுங்கன்னு இவங்களை ஓட்டிட்டு அந்த குட்டி பசங்க அங்கிருந்து போயிடுறாங்க. இவங்க பேசினாலே இவங்க லவ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு எல்லாரும் ஓட்டுறாங்கல்ல, அதனாலயே நம்ம புஜியும் ஹீரோயினோட லவ்வரும் பெருசா பேசிக்க மாட்டாங்க. இன்னொரு நாள் அதே மாதிரி தான் லைப்ரரி கம்யூனிட்டின்னு அவங்க ஸ்கூல்ல ஒரு கிளப் கிரியேட் பண்றாங்க. எல்லா கிளாஸ்லயும் ரெண்டு பேரு வாரத்துக்கு ஒரு நாள் லைப்ரரிய பாத்துக்கணும். புஜியோட கிளாஸ்மேட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா நம்ம புஜியும் ஹீரோயினோட லவ்வரையும் இந்த கம்யூனிட்டிக்கு தலைவரை தேர்ந்தெடுத்துறாங்க. இங்க இருக்கிற எல்லா பசங்களும் புஜிய ஓட்ட அவளுக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ இப்ப அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. இவ அழுதத பார்த்ததும் ஹீரோயினோட லவ்வருமே அங்கிருந்து போயிடுறான். இப்போ ஒரு பையனுமே காதலே எழுதா காதலன் கஷ்டமா இருக்காது அதான் போயிட்டாப்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட லவரு பயங்கர கோபமா வந்து அவனை போட்டு அடியடி நடிக்கிறான். இவங்க ரெண்டு பேத்தையும் லீடர் ஆக்கிடுறாங்க. இதனாலயே இவங்க நிறைய டைம் ஒட்டுக்கா இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் புக் எடுத்ததை படிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா நம்ம ஹீரோயினோட லவரு பெருசாதும் பண்ண மாட்டான், காமிக்ஸ் புக் மட்டும் தான் படிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த லைப்ரரியில அவனுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்னன்னா நிறைய புக்ஸ அங்கிருந்து எடுத்துட்டு போயிருவான். இந்த மாதிரி புக்ஸ் எடுத்தா அங்க இருக்கிற லைப்ரரி கார்டுல நேம் எழுதணும். அந்த கார்டுல நேம் எழுதுறது மட்டும்தான் நம்ம ஹீரோயினோட லவருக்கு பிடிக்கும். இப்ப நம்ம புஜி என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினோட லவரை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியுமோ அத ஒரு லெட்டர் எழுதி அவங்களுக்கு அனுப்புறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த லெட்டர் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி, என்னோட ஃபியான்சிய பத்தி உங்களுக்கு இன்னும் வேற ஏதோ விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்க நம்ம புஜியுமே இதுக்கு மேல அவனை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா என் மூளையதான் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம புஜி என்ன பண்றானா இன்னொரு லெட்டரை ஹீரோயினுக்காக எழுத ஆரம்பிக்கிறா. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கும்னா என் வாழ்நாள அப்படி ஒரு அதிர்ச்சிய நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் எங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் பேப்பர் கொடுத்துட்டு இருக்காங்க. என் பேப்பரை பார்த்தானா 29 எடுத்து ஃபெயில் ஆயிருக்கேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் நான் நல்லா தான் படிச்சிருந்தேன், ஆனா எப்படி நான் ஃபெயில் ஆனேன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தான் தெரியுது அது என்னோட பேப்பர் கிடையாது உங்களோட ஃபியான்சியோட பேப்பர். அவங்க கிட்ட போய் என் பேப்பர் கேக்குறது கூட எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஏன்னா நாங்க பேசினா எங்களை லவ்வர்ஸ்னு பயங்கரமா ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் என்ன பண்ணனா அந்த காலத்துல எல்லாருமே சைக்கிள் தான் ஸ்கூலுக்கு போறோம். உங்க ஃபியான்சியுமே சைக்கிள் எடுக்கிறதுக்காக அங்க வருவாருன்னு அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது. இந்த ஸ்கூல்ல சைக்கிள் ஸ்டாண்ட் தான் லவ்வர்ஸ் மீட் பண்ற ஸ்பாட்னு. அங்க போய் நான் நிக்க எல்லா பசங்களும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. நானும் உங்க ஃபியான்சிக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா அவன் வரவே இல்ல. ரொம்ப நேரம் கழிச்சு இருட்டினதுக்கு அப்புறம் வந்தான். அவன் கிட்ட போய் பேப்பர் மாறிடுச்சு, என் பேப்பரை கூட அப்படின்னு கேட்க அவன் பேப்பரை பார்த்தாதான் திருப்பி கொடுப்பேன்னு என் பேப்பரை வாங்கிட்டான். கண்ணு தெரியாதனால என்ன பெடல் பண்ண விட்டு என் சைக்கிள் இருந்து வர லைட்டை வச்சு பேப்பரை செக் பண்ணி எனக்கு நம்ம புஜி அப்படியே சைக்கிள் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பொண்ணு புஜிய பார்த்து நீயும் புஜிச்சுக்கியும் லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்க புஜி என்ன சொல்றானா நானா அவன லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த பொண்ணுமே நம்ம புஜி எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம புஜியவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுமே புஜிய பார்த்து நீ அவன லவ் பண்றீன்னா சொல்லு நான் அவங்க ரெண்டு பத்தி சேர்த்து வைக்கிற அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம புஜி என்ன சொல்றானா எனக்கு அவன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுமே அப்ப எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணு அந்த பையனை என் கூட சேர்த்து வை அப்படின்னு சொல்ல நம்ம புஜி இப்ப என்ன பண்றாங்கன்னா
அந்த பொண்ணை லைப்ரரிக்கு கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோயினோட லவரை பார்த்துமே ஏ உன்ன ஒரு பொண்ணு லவ் பண்றா, அவ உன் கூட ஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினோட லவரு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். நம்ம ஃபுஜியுமே ஒருவேளை மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா நினைச்சிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த பொண்ணுமே ஹீரோயினோட லவரை பார்க்க போறா. ஆனா என்ன நடந்துச்சுனே தெரியல, நம்ம ஃபுஜி பயங்கர கோபமா லைப்ரரிய விட்டு வெளியே போறான். அந்த பொண்ணு போய் பார்த்தா அந்த பொண்ணு பேயறந்த மாதிரி இருந்திருப்பா. ஏன்னா அவன் ஹீரோயினோட லவரு அந்த பொண்ணை பயங்கரமா திட்டி இருப்பான். இப்ப நம்ம ஹீரோயினுமே ஸ்கூல் முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஃபுஜி என்ன பண்றானா, தேவையில்லாத கரும சண்டாடத்தை என் தலையில கட்டுறேன்னு ஃபுஜி தலையில ஒரு பிளாஸ்டிக் பேக போட்டுட்டு அவன் பாட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோயினுமே அவன் பொண்ணுகிட்ட எப்பவுமே இந்த மாதிரி ஹாஷாத பிஹேவ் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு அவன் எந்த பொண்ணுகிட்டயும் பேசுனது கிடையாது, அவனும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணது இல்லைன்னு நம்ம ஹீரோயினுக்கு இந்த லெட்டர் அனுப்பி வைக்கிறா. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோயின காட்டுறாங்க அகிபாரோட ஃபேக்டரியில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அகிபாரோட ஃபேக்டரியிலேயே ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள். அவன் என்ன சொல்றானா, நான் அகிபாராவ ரொம்ப நாளா ஒன் சைட லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்ப நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க, அவரை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடுறா. ஆனா நம்ம ஹீரோயின் முழுசா அகிபாராவ லவ் பண்ணவே இல்ல, அவ இன்னுமே அவ ஃபியான்சியை தான் இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினுமே என்ன பேசுறதுன்னு தெரியாம அகிபாரா கிட்ட போய் நிக்க, அகிபாரா என்ன சொல்றானா, ஏ இங்கிருந்து பார்த்தா கூட ஃபுஜி எங்க புதைச்சிருக்காங்கிறது நல்லா தெரியுது, நம்ம ஒண்ணு பண்ணுவோம், நாளைக்கு அந்த மலைக்கு போலாம், மலைக்கு போய் அவங்க கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஃபுஜியை காட்டுறாங்க. ஹீரோயினோட லவரை பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சதுனால அவ இன்னொரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இப்ப அவங்க டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபுஜி காலையில ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும் போது ஒரு வண்டி அவன் மேல மோதி அவன் கால் உடஞ்சு போச்சு, எல்லாரும் அவனுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல டீச்சர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாரு. நம்ம ஃபுஜியை பார்த்துமே ஏ இங்க ரெண்டு பேர் லவர்ஸ் தானே, அவனை பார்க்க போலியா இங்க இருக்க அப்படின்னு கேட்க, அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோனோட லவரை காட்டினா அவன் கால ஃபுல்லா கட்டு போட்டு ரொம்ப பாவமா உட்காந்துருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோனோட லவரு ஒரு அத்லெட்டா இருந்திருப்பான், அவன் கலந்துக்கு போற ஒரு ரன்னிங் ரேஸுமே இன்னும் 3 மாசத்துல வரப்போகுது, ஆனா இவனால ஓட முடியாதுல, அத நினைச்சு இவன் ரொம்பவே சோகமா இருக்கான். இப்ப அந்த ரன்னிங் ரேஸையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுமே ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்களை போட்டோ எடுக்கிறதுக்காக கேமரா வச்சிருக்கா. இப்ப அந்த ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் ஆக நம்ம ஹீரோனோட லவரு எங்கிருந்து வந்தான்னு தெரியல, திடீர்னு டிராக்ல வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடவும் கூட நல்லா டஃப் காம்படிஷன் கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவன் கீழே விழுந்துடுறான். இவன் இந்த மாதிரி கீழே விழுந்த உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஸ்டாப்ஸ் கூட டே நீ யாருடா எங்கிருந்துடா வந்தனே, நம்ம ஹீரோனோட லவரை புடிச்சு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. இப்போ இந்த லெட்டர் அவங்களுக்கு எழுதி வைக்க நம்ம ஹீரோயின் பதிலுக்கு ஃபுஜிக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க, கூடவே ஒரு கேமராவையும் அனுப்புறாங்க. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, என் ஃபியான்சி ஒன்ன அந்த கிரவுண்ட போட்டோ எடுத்து அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஃபுஜியுமே பணியின்னு கூட பாக்காம நம்ம ஹீரோயினுக்காக போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க ஸ்கூல் கிரவுண்ட போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது அவங்க ஸ்கூல்குள்ள போய் பாத்துட்டு இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி ஸ்கூல்குள்ள போய் பாக்கும்போது நம்ம ஃபுஜியோட கிளாஸ் டீச்சருமே யாருமா அது அப்படின்னு கேட்க, நம்ம ஃபுஜியுமே மேம் என்ன தெரியலையா நான் தான் ஃபுஜி இச்சுக்கி அப்படின்னு சொல்ல, அவங்க கிளாஸ் டீச்சருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஃபுஜி இப்போ ஒரு கவர்மெண்ட் லைப்ரரியில தானே வேலை பாக்குறா, அதனால இப்போ லைப்ரரியில வேலை பாக்குற பொண்ணு கிட்ட எல்லாம் நம்ம ஃபுஜியை பத்தி காட்டலான்னு இப்ப அந்த லைப்ரரிக்கு ஃபுஜியை கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் நம்ம டீச்சர் ஃபுஜியோட பேரை சொன்னவொன்ன அங்க இருக்க எல்லா பொண்ணுகளும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாளுக, நம்ம ஃபுஜிக்கு ஒன்னும் புரியல, அவங்க டீச்சருமே இவங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேக்க, அங்க இருக்கிற எல்லா பொண்ணுகளையுமே ஓ இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாளுக. இப்போ அதெல்லாம் எடுத்து நம்ம ஃபுஜி கிட்ட கொடுக்க, நீங்க இது வரைக்கும் 87 புக் எடுத்துட்டு போயிருக்கீங்க, அந்த 87 புக்ல இருந்தும் இந்த கார்ட்ஸ் எல்லாம் நாங்க கண்டுபிடிச்ச அப்படின்னு இவங்க பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காளுக. ஃபுஜி என்ன சொல்றானா, இந்த கார்ட்ஸ் எல்லாம் நான் எழுதல, ஒரு பையன் தான் எழுதுனா அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற ஸ்கூல் பொண்ணுகளுமே ஓ அது உங்க லவ்வரா அப்படின்னு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாளுக. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஃபுஜி அவங்க டீச்சரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைம்ல நீ ஏதோ பையனை லவ் பண்ணியா, அந்த பையன் உன்னை ட்ரூவா லவ் பண்ணிருப்பான் போல இருக்கு, எல்லா கார்ட்ஸ்லயும் உன் பேர் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, ஃபுஜி என்ன சொல்றானா, டீச்சர் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஒரு பையன் கூட என் பேர்லயே இருந்தான்ல, அவன் பேர் எழுதுன கார்டு தான் அது அப்படின்னு சொல்ல, அந்த டீச்சர் ரொம்ப சோகமா, அந்த பையன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஃபுஜி ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இங்கிருந்து கட் பண்ணா நம்ம அகிபாராவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவங்க ஹீரோயினோட லவரோட கல்லறைய பாக்குறதுக்காக அந்த
மலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்கா. அகிபார் என்ன சொல்றானா, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு மலைக்கு போவானா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு காலை அங்க போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்காங்க. அகிபாராவுமே என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ நானும் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ நானும் ஜோடி சேர முடியாது, நான் என்னோட காதலுக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி இருக்கு, நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா புஜிச்சுக்கு இதை ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இல்ல இல்ல என்னால முடியாது, கண்டிப்பா அவன் என் மேல கோவப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அகிபாராவுமே சரி நாளைக்கு காலைல இங்க இருந்து போயிடலாம், இப்ப என் ஃப்ரெண்ட் இடத்துக்கு போலான்னு அவன் ஃப்ரெண்ட் இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இப்போ அகிபாரோட ஃப்ரெண்டு வீட்டுக்குமே போறாங்க. அங்க போனா ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, நல்ல மனுஷங்களா ஏன்தான் இப்படி சீக்கிரம் செத்து போயிடுறாங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அகிபாராவும் ஃப்ரெண்டும் ரொம்ப சோகமா தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அகிபாரோட ஃப்ரெண்டுமே இப்ப ஒரு பாட்டு பாடுறான். இந்த பாட்டை கேட்ட நம்ம ஹீரோயினுமே, இது என்ன உங்க கிளப் சாங்கா இல்ல இந்த சாங் வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கா அப்படின்னு கேட்க, நாங்க மலையேறிக்கிட்டு இருக்கும் போது ஃபுஜி கீழே விழுந்துட்டான், அவ எங்க இருக்கான்னு எங்களால தேடவே முடியல, ஆனா கடைசி வரைக்கும் அவன் இந்த பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சோகமா அகிபாராவையும் அகிபாரோட ஃப்ரெண்ட பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபுஜி கடைசி வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லவே இல்ல, நான் தான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ண, அதுக்குமே அவரு ஓகேன்னு ஒரே ஒரு பதில் மட்டும் தான் சொன்னாரு, அவர் எனக்கு நிறைய நல்ல மெமரிஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஃபிஜிய காட்டுறாங்க, அவளுக்கு உடம்பு ரொம்பவே சரியில்லை, டெம்பரேச்சர் எல்லாம் பயங்கர ஹையா போயிட்டு இருக்கு, இத அவங்க அம்மாட்ட சொல்லலான்னு போகும்போது ஃபிஜி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறா. ஃபிஜியோட அம்மாக்குமே என்ன பண்றதுனே தெரியல, அவங்க தாத்தாவை கூப்பிட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவருமே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளியே பனி பெஞ்சுட்டு இருக்கிறதுனால ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல ஃபிஜியோட தாத்தாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஃபிஜியோட அம்மாவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நான் என் தோல்ல தூக்கிட்டு போறேன், இங்க இருந்து கொஞ்ச தூரம் ரோட்ல போனா அங்க ஒரு டாக்ஸி கிடைக்கும், அங்க இருந்து 15 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஃபிஜியோட அம்மாவுக்கு இது சுத்தமா பிடிக்கல, மறுபடியும் அவங்க ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றாங்க. ஆனா ஃபிஜியோட தாத்தா என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஆம்புலன்ஸ் வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்ல ஃபிஜியோட அம்மா, நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருங்க, அவளை பெட் மேல படுக்க வைங்க, ஒரு மணி நேரம் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அவ டெம்பரேச்சரை ஐசலா வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், நீங்க அவளை பெட் மேல தூக்குங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஃபிஜியோட தாத்தாவுமே என்னால அவளை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஃபிஜியோட அம்மா என்ன சொல்றாருன்னா, போன வாட்டியே ஃபிஜியோட அப்பா நிமோனியாவால மயக்கம் போட்டு விழுகும் போது இப்படிதான் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், நானே அவரை தூக்கிட்டு போறேன், வெளியே டாக்ஸி இருக்கும், 15 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் கொண்டு போலான்னு சொன்னீங்க, ஆனா உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு டாக்ஸி கூட கிடைக்கல, லேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால அவருக்கு சர்ஜரி லேட்டா தான் ஆரம்பிச்சாங்க, அவர் செத்து போயிட்டாரு, இப்போ ஃபிஜி அதே மாதிரி சாகுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஃபிஜியோட தாத்தாவால ஒண்ணுமே பேச முடியல. ஃபிஜியோட தாத்தா ஃபிஜியோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஆம்புலன்ஸ் நம்ம வீட்டுக்கிட்ட வர ஒரு மணி நேரம் ஆகும், வெளியே பாரு ஒரே பனியா இருக்கு, இந்த பனியில ஹாஸ்பிட்டல் போறதுக்கு இன்னும் 40 நிமிஷம் ஆகும், அதுக்கு பதிலா நானே பேத்தி எடுத்துட்டு போறேன்னா அவளை 40 நிமிஷத்துல நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருவேன், அவளை கண்டிப்பா காப்பாத்திரல அப்படின்னு சொல்ல ஃபுஜியோட அம்மாவுமே இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா ஃபுஜிய ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையிலயும் விடியுது, நம்ம அகிபாரா நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம அந்த மலைக்கு போவானா, ஆனா என் கூட கொஞ்சம் வெளியே வாயேன்னு அவளை வெளியே கூட்டிட்டு வரான். அங்க வந்து அகிபாரா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான், ஃபுஜி நான் பேசுறது புரோக்கர் கூட வந்திருப்பான், அவனை பார்த்து நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போக போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஃபிஜியுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க, அந்த லெட்டர்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா, எங்க அப்பா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தவறி போயிட்டாரு, எங்க அப்பா செத்த நாள்ல இருந்து எங்க அம்மா ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க, எங்க அப்பா இருந்து 2-3 நாள் கழிச்சு ஃபிஜி எங்க வீட்டுக்கு வந்தான், அவன் கையில ஒரு புக் வச்சிருந்தான், அந்த புக்கை என்ன கொண்டு போய் லைப்ரரியில வைக்க சொன்னான், எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா இறந்து போன விஷயமே அவனுக்கு தெரிய வந்துச்சு, எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே எனக்காக அவன் நிறைய வார்த்தை ஆறுதலா பேச ஆரம்பிச்சான்,
அவனை எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரு வாரம் கழிச்சு நான் ஸ்கூலுக்கு போய் பார்த்தாதான் தெரியுது அவன் டிரான்ஸ்பர்ல இன்னொரு ஸ்கூலுக்கு போயிட்டானு. நம்ம ஃபிஜியுமே ரொம்ப சோகமா சொல்லாம கொள்ளாம இப்படி போயிட்டானே, அவன் கொடுத்த புக்கை லைப்ரரியில் கொண்டு போய் வைக்கலான்னு போறாங்க. அப்பதான் அந்த புக்குள்ள ஃபிஜி ஸ்கின் போட்டு ஒரு லைப்ரரி கார்டு வச்சிருப்பான். இப்ப நம்ம ஃபிஜியும் அங்க வச்சுட்டு அப்படியே போயிருவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து நம்ம ஃபிஜிக்கு மறுபடியும் லெட்டர் வருது. நீங்க எனக்கு எழுதின எல்லா லெட்டருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம ஃபிஜி இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க தாத்தாவை பார்த்து நான் ஸ்கூல் படிக்கும் போது என் பேர்லயே ஒரு பையன் இருந்தான். அவங்க தாத்தாவுமே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்க, நானும் இருந்தேன் அவனும் இருந்தான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவங்க தாத்தா என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ பறக்கும் போது நான் ஒரு மரத்தை நட்டு வச்சிருந்தேன், அந்த மரத்துக்கு நான் உன் பேர் தான் வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஃபிஜியுமே ரொம்ப ஆர்வமா எந்த மரம் எந்த மரம்னு கேட்க, அவங்க தாத்தாவும் அந்த மரத்தை காட்ட ரொம்ப சந்தோஷமா அந்த மரத்தை கட்டி பிடிச்சுக்கிறா. இதுக்கப்புறம் நம்ம ஃபிஜி மறுபடியும் ஹீரோயினுக்காக ஒரு லெட்டர் எழுதுறா. ஹீரோக்கு வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் நடந்துச்சு, அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு இவங்க லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஸ்கூல் லைப்ரரியில நிறைய பொண்ணுங்க இருந்திருப்பாளுல, அவங்க எல்லாம் இப்ப நம்ம ஃபிஜியை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த ஸ்கூல் பொண்ணுங்க இப்ப என்ன பண்றாளுங்கன்னா, ஹீரோயினோட லவரு நம்ம ஃபிஜியை பார்த்து கடைசியா ஒரு புக் கொடுத்திருப்பான்ல, அந்த புக் எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம ஃபிஜி கிட்டயே குடுக்கறாங்க. அவங்களுமே அந்த கார்டு எடுத்து பார்க்க அங்க இருந்த பொண்ணுகளை என்ன சொல்றாங்கன்னா, அந்த கார்டை கொஞ்சம் திருப்பி பாருங்க அப்படின்னு சொல்ல, அந்த கார்டை திருப்பி பார்க்க நம்ம ஃபிஜி கண்ணுல இருந்து பயங்கரமா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கார்டுக்கு பின்னாடி ஃபிஜியோட உருவத்தை ஹீரோயினோட லவர் வரைஞ்சு வச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்தவங்க பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. திரைப்படம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். பாய்.